எல்லாம் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி உணவுகள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் நமக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா என்ன, அதோடய டைப்ஸ் என்ன, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் நம்ம என்னெல்லாம் தவறுகள் பண்ணால் நமக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்ப லேட்டாக ஆகும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ பார்த்தோம். அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு இந்தியன் டயட் சார்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் கன்வீனியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்கேன். 16:8, 15:9 இந்த ரெண்டு டைப்லையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. வெயிட் லாஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து 16:8 தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறது வந்து அதையும் எடுத்துக்கலாம். ஒன்றும் பெருசாக எதுவுமே டிஃப்ரெண்ட் பண்ணல. ஃபாஸ்டிங் ஹவர்ஸை ஒரு மணி நேரம் கம்மி பண்ணியும் ஈட்டிங் ஹவர்ஸும் ஒரு மணி நேரம் ஜாஸ்தி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு புதுசாக பண்ணுற பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் நம்ம வந்து நம்மளோட உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உணவு பழக்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுங்க. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிலர் சீக்கிரமாக நிறைய வேலை செய்வாங்க, அவங்களுக்கு வந்து சீக்கிரம் பசிச்சிடும். சில பேர் வந்து உட்கார்ந்த வாக்கிலே வேலை செய்வாங்க, இந்த கம்ப்யூட்டர் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வெயிட் லாஸ் ஆகும், அவங்களுக்கு பசிக்கவும் செய்யாது. ஸோ வந்து நம்மளோட உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொருத்தரோட ஃபுட் ஹேபிட்ஸும் வந்து மாறுபடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேலரிஸுமே வந்து மாறும். ஜென்ஸுக்கு வந்து 2500 கேலரிஸு, லேடிஸ்க்கு வந்து 2000 கேலரிஸ். இது வந்து பொதுவாக இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைட்டு நம்மளோட வெயிட்டு இதுக்கு தகுந்த மாதிரியும் கேலரிஸ் வந்து மாறும். இப்போ வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக 1300 கேலரிஸ்லேருந்து 1900 கேலரிஸ் வந்து தேவைப்படும். இதுவுமே வந்து ஜெண்டர் வைஸ் மாறுபடும், அதாவது லேடிஸ் ஜென்ஸு அவங்களுக்கு மாறுபடும், ஏஜ் வைஸ் மாறும். ஆக்டிவ் லெவல், நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டியில் இருக்கோம், எந்நேரமும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் எந்நேரம் வேலை செஞ்சுட்டே இருப்போம், ஆஃபீஸில் இருக்கிறவங்களா இருந்தால் சீட் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ் கோல், ஒரு சிலருக்கு வந்து 20 கிலோ லாஸ் பண்ணும், ஒரு சிலருக்கு 7 கிலோ லாஸ் பண்ணும், அந்த மாதிரி வெயிட் லாஸ் கோல்ஸ் வச்சு இருக்கும். அப்புறம் ஒர்க் அவுட்டை பொறுத்தும் மாறுபடும். சில பேர் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து வாக்கிங்கு யோகா அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன ஹோம் ஃப்ளோர் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க, அது வயசும் நம்ம வந்து மாறுபடும். இப்போ வந்து கேலரிஸ் வந்து மாறுபடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 10:00 to 7:00 வந்து 9 மணி நேரம் வந்து ஈட்டிங் விண்டோ இருக்கும். 9 மணிலேருந்து 5 மணி மட்டும் சாப்பிட்றதுல 8 hours வந்து ஈட்டிங் விண்டோ இருக்கும். இதில் வந்து 10 to 7, இதில் வந்து 9 to 5, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4 to 5 டைம் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து 2 வந்து மெயின் மீல்ஸாக வந்துருக்கும். அந்த மெயின் மீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு ஃபுட்டு, அதாவது சரி விகித உணவு, எல்லா சத்துக்களுமே இருக்க மாதிரி நம்ம சாப்பிடுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 times வந்து மினி மீல்ஸ் வந்து சாப்பிடுவோம். அதில் வந்து ஃப்ரூட்ஸு, சாலட்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அதாவது நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ, அதாவது ரா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி நம்ம வந்து சும்மா அந்த கொறிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கொறிக்கிறதுக்கு அந்த 2 to 3 times நம்ம வந்து மினி மீல்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நான் வந்து மார்னிங் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கு நீங்கள் வந்து எந்த விண்டோ ஃபாலோ பண்ணாலும் மார்னிங் கட்டாயமாக ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நமக்கு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுனால வயிறு வந்து சுத்தமாகும், ப்ளஸ் கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது, சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகும். இந்த ஃபாஸ்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே கொழுப்பு தான் எனர்ஜியாக மாதிரி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதுலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் வந்து எத்தனை நாளில் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. அது உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து, உங்களோட வெயிட்டை பொறுத்து. சில பேர்த்துக்கு 3 மாதம் ஆகும், சில பேர்த்துக்கு 1 மாதம் ஆகும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கேலரி இன்டேக்ஸும் வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மீல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு முன்னாடியும் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து 100 to 110 கேலரிஸ் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொய்யா பழம், அப்புறம் வந்து தர்பூசணி பழம், பப்பாளி பழம், மஸ்க் மிளன் முலாம்பழம், ஆரஞ்சு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், அப்படி இல்லைன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ், மாம்பழம், பலாப்பழம், சீதாப்பழம், வாழைப்பழம், இந்த மாதிரி வந்து சுகர் சப்போட்டா, இந்த மாதிரி சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிற பழங்களை தவிர மீதி எல்லா பழங்களுமே நீங்கள் வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து செகண்ட் மீல் வந்து எடுக்க போகிற பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கு வந்து இட்லி 2, சப்பாத்தி 2, உப்மா கொஞ்சம், கிச்சடி, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்ம இந்தியன் உணவுகளே வந்து எடுத்துக்கலாம். ஸ்மூத்திஸ் கூட எடுத்துக்கலாம். அது வந்து 350 to 475 கேலரிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இந்த கேலரி வந்து போட்டிருக்கிறது அப்ராக்ஸாக தான் போட்டிருக்கேன். அது வந்து உங்கள் ஹைட்டு, உங்களோட வெயிட்டு, உங்கள் வெயிட் லாஸ் கோலை பொறுத்து கண்டிப்பாக மாறும்.
அடுத்தது வந்து தேர்ட் மீல் வந்து லஞ்ச். லஞ்ச் லஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். அந்த லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 200-300 கேலரிஸ் வந்து இருக்கலாம், அதுவும் அப்ராக்ஸாக தான் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2-3 கப்பு வந்து சீசனல் ஃப்ரூட்டோட சேர்த்து கர்டு வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். அதாவது இது வந்து ஒர்க்கை பொறுத்து, நீங்கள் சிட்டிங் ஒர்க்காக இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஹெவியாக இது பண்ணுறவங்களா இருந்தால் மில்லட் ரைஸு அப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு ரசமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்க்காத குழம்பை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஃபோர்த் மீல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்கு. இது வந்து 150-180 கேலரிஸ் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. க்ரீன் டீ வந்து கேலரிஸே கிடையாது. அதே மாதிரி பிளாக் டீ அப்புறம் வந்து பிளாக் காஃபி இதிலலாம் வந்து நாட்டு சக்கரை போடலாமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக போடக்கூடாது. போடாமல் தான் நீங்கள் வந்து குடிக்கணும். அது கூட வந்து நீங்கள் ரா வெஜிடபிள்ஸு ஃப்ரூட் சாலட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் மீல் வந்து டின்னரு. டின்னருக்கு வந்து கொஞ்சம் பசி தாங்குற மாதிரி பன்னீர் ப்ரோட்டீன் ரிச்சாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் பசி தாங்கும். அது வந்து 370-470 கேலரிஸ் வரைக்கும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் விண்டோவில் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், தண்ணி தவிர எதுவுமே குடிக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.